தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக அமைக்கப்பட்டுள்ள 257 வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது வரையிலும் அமைதியான முறையில் நடந்து வருது. வாக்குப்பதிவினை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு சில இடங்கள்ல மட்டும் சிறு சிறு தடங்கள் தவிர வேற எந்த பெரிய அளவுல எந்த அளவுலையும் இடையூறு இல்லாம அமைதியான முறையிலே நடந்து வருது. குறிப்பாக திமுக வேட்பாளர் வாக்களித்த 1000 பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில மின்சப்பலையில் தடங்கள் ஏற்பட்டதால போதிய வெளிச்சமின்றி வாக்குப்பதிவுல வந்து சற்று மந்தமான நிலை காணப்பட்டது. இது குறித்து தேர்தல் அலுவலருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு மாற்று மின் ஏற்பாடு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தற்போது ஒழுங்கான முறையில வாக்குப்பதிவு நடைபெற்று வருது. இதே மாதிரி ஓட்டப்படாரம் அருகில் உள்ள ஒட்டநாத்தத்துல உள்ள ஒரு வாக்குச்சாவடியிலும் மின் வாக்குப்பதிவு இயந்திரத்துல பழுது ஏற்பட்டதால சிறிது நேரம் வாக்குப்பதிவு தாமதமானது. திரும்ப மாற்று ஏற்பாடாக வேறு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டு தற்போது நல்ல முறையில வந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருது. மொத்தமாக 250 வாக்குச்சாவடிகள்ல வந்து 700 வாக்குச்சாவடிகள் வந்து பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதால இந்த வாக்குச்சாவடிகள் மட்டும் துணை ராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றன. 12 மணி நிலவரப்படி தொகுதிகளை 85.89% வாக்குப்பதிவு நடந்துள்ளது. இதுல வந்து 31,239 ஆண்களும் 29,301 பெண்களும் வாக்களித்துள்ளனர்.